பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சீர் பொருந்தும் பொருட்டு பாத்தீங்களா அப்ப சீரே இல்லாம இருக்கறான் ஆனாலும் அவனுக்கு பேரு அத மறந்திர கூடாது நீங்களா சீர் பொருந்த பண்ணினாதான் பரிசுத்தவான்றீங்க அவர் என்ன சொல்றாரு அவன் ஏற்கனவே பரிசுத்தவானாயிட்டான் இப்ப அவனை சீர் பொருந்த பண்ண வேண்டும் நான்காம் அதிகாரத்தில் வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது 4:11 வாசிப்போம் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் எல்லாம் சொல்லுங்க அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி பாத்தீங்களா விசுவாசம் எல்லாம் சொல்லுங்க அறிவு இது ரெண்டுலயும் வந்து ஒருமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்ப விசுவாசம் எப்ப தெரியுமா வரும் உங்கள் விசுவாசத்தின் அளவு என்ன தெரியுமா உங்கள் அறிவின் அளவு எவ்வளவோ அந்த அளவு தான் விசுவாசத்தின் அளவு ஜனங்களுக்கு அறிவு மாறும்போது அவர்கள் விசுவாசமும் மாறுது ஆ வியாதியை கொடுப்பது கர்த்தர் தான் என்கிற அறிவு வரும்போது அவங்க விசுவாசம் அந்த லெவலுக்கு போகுது அப்போ உங்கள் விசுவாசம் உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்றால் உங்கள் அறிவு உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் இயேசு அதனால தான் சொன்னார் சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பூரண புருஷராகும் படிக்கும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் இந்த வசனத்தை நல்லா கவனிங்க பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு பாத்தீங்களா அப்ப சீரே இல்லாம இருக்கிறான் ஆனாலும் அவனுக்கு பேரு அதை மறந்துட கூடாது நீங்களா சீர் பொருந்த பண்ணினாதான் பரிசுத்தவான்றீங்க அவர் என்ன சொல்றாரு அவன் ஏற்கனவே பரிசுத்தவனாயிட்டான் இப்ப அவனை சீர் பொருந்த பண்ண வேண்டும் வறுமையில் இருக்கிறான்னு வச்சு அங்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவனும் பரிசுத்தவான்னா வியாதியில இருந்தானா அவனும் பரிசுத்தவான்னா இப்ப கர்த்தர் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மெய்ப்பர்கள் போதகர்கள் இவங்கெல்லாம் ஏன் பூமி கொடுத்துருக்காருன்னா எல்லாரையும் இயேசு பரிசுத்தவனாக்கிட்டாரு இவர்கள் என்ன செய்கிறார்கள் பரிசுத்தவான்களை சீர் பொருந்த பண்ணுகிறார்கள் அந்த பரிசுத்தமானா இருக்கிறவனை வறுமையிலிருந்து தரித்திரத்திலிருந்து ஆசீர்வாதத்திற்கு கொண்டு வரும்படிக்கு வியாதிகளிலிருந்து ஆரோக்கியத்திற்கு கொண்டு வரும்படிக்கு எல்லாம் சொல்ல நாங்கள் பரிசுத்தவான்கள் தேவனங்களை சீர்பொருந்த பண்ணும்படிக்கு ஊழியர்களை வரங்களாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆமேன் 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 ஃபஸ்ட்டு கிஃப்ட் என்ன தெரியுமா பைபிள் சொல்லுது இந்த 5 callings தானா பூமிக்கு தேவன் கொடுத்த கிஃப்ட் 9 வரங்கள்லாம் கிடையாதான் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மெய்ப்பர்கள் போதகர்கள் சுவிசேஷகர்களை வரங்களாய் தேவன் தந்தானா இந்த பூமிக்கு வீட்டில் விவாசித்து பாருங்க சரி இப்போ உங்களுக்கெல்லாம் கிஃப்ட் இருக்கான்னு கேட்டால் கிஃப்ட் இருக்குது எங்கே இருக்குது அப்படியே முன்னாடி கையை கட்டேன் இந்த இருக்குது எங்கள் கிஃப்ட்டு இதுதான் பரலோகம் எங்களுக்கு கொடுத்து ஸோ கிஃப்ட்னு என்னென்னா உங்கள் பக்தி விருத்திக்கு எதுவாக எதெல்லாம் இருக்குதோ அதுதான் கிஃப்ட்டு ஸோ தேவன் இந்த 5 வகை ஊழியத்தை கொடுத்து பரிசுத்தவான்களை சீர்பொருந்த பண்ணுகிறார் அதில் ஒன்று ப்ராஸ்பெரிட்டி நீங்கள் சீர்பொருந்த பண்ண வேண்டிய சீர் பண்ணப்பட வேண்டிய விஷயங்களில் ஒன்று ப்ராஸ்பெரிட்டி ப்ராஸ்பெரிட்டின்ற ஒரு விஷயத்தை தேவன் விரும்புகிறார் ஆனால் பிசாசு ஏகப்பட்ட ஸ்டஃப்பை உள்ளே கொடுத்து அதெல்லாம் தேவையில்லை அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா அடைச்சி வச்சுருக்கிறான் கர்த்தர் கிருபை அண்ணா சீர தமிழ் ஊழியர்களை கொண்டு அதெல்லாம் வெளியேற்றி உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடிய விரும்புகிறார் ஸோ என் அன்புக்குரியவர்களே இப்போ வறுமையில் இருக்கிற ஜனங்கள் தரித்திரத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வாதத்தை நோக்கி போகும்போது அவர்களை தேவன் சீர்பொருந்த பண்ணுகிறார் ஆமேன் இப்போ போன வாரம் நீங்கள் வந்து கொஞ்சம் பண கஷ்டத்தில் இருந்தீங்க இந்த வாரம் நீங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்விக்கப்பட்டீங்கன்னா உங்கள் சீர்பொருந்திட்டாரு கத்து எந்த அளவுக்குன்னா கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக உங்களை பூரண புருஷராக்கும்படிக்கு கத்திரவைகளை பேசுகிறார்